முஸ்லிம்களின் பெரும் இயக்கமான முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண கட்சி அல்ல. உங்களுக்கு ஒருவேளை அதில் டச் இல்லாமல் இருக்கலாம். இந்தியாவில் உற்பத்தியான மிலிட்டன்ட் குரூப், ஒரு வீரமான ஒரு வெள்ளக்கார ரெஜிமெண்டே எதிர்த்து உண்டான ஒரு, சும்மா சக்காலத்தி சண்டையில் பிறந்ததல்ல, ஒரு வெள்ளக்கான ரெஜிமெண்டையே எதிர்த்த ஒரு ஒரு இயக்கம். அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் அன்று தொட்டு இன்று வரை, நம் முன்னோர்களால் ஏற்படுத்திய தினத்திலிருந்து இன்று வரை அழியாமல் சிதறாமல் அப்படியே அகில இந்திய ரீதியில் இருந்து வருகிறது. இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் என்ற முறையிலே இந்த மண்ணிலே பிறந்தது முஸ்லீம் லீக். அப்பேற்பட்ட ஒரு இயக்கம். மற்ற எல்லா கட்சியும் அழிஞ்சு போச்சு. காந்தி, மகாத்மா காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் அவரோட போட்டு புதைச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் பல கட்சிகளாக செதறுண்டு போய் இப்போ இந்திரா காங்கிரஸ்ங்கிற ஒரு நிலைமைக்கு அது ஆளாயிடுச்சு. அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து திராவிட கழகம், திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் கண்ட கட்சி, இப்போ ஜே ஜா ஜேன்னு போட்டு சாவ. நம்ம தான் அழியாமல் இருக்கிறோம். இப்போ அந்த கட்சியை நான் எதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்னா, இருக்கிற பிராமண ஏடுகள் அத்தனையும் என்னைய ஓன்னு புகழ்வான், எனக்கு தெரியும். ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், துக்ளக், தினமணி, தினமணி கதிர், ஆனந்த விகடன், அவ்வளவு வயல என்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவான். ஏன்னா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். உலகத்துல கூத்தாடிக்கிட்டு சாமி கும்பிட்றவனே நம்ம இந்து பைய ஒருத்தன் தான், வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. கொட்டடிச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு தெரு கூத்தாடிக்கிட்டு சண்டை பிடிக்கிறவன் ஒருத்தன் தான் பிராமண ஆரிய இயக்கம். தமிழ்நாட்டில் அந்த பண்பாடுகள் இல்லை. தமிழன் வேறு, ஹிந்துக்கள் வேறு. அதுக்கு நான் பின்னாடி பல கூட்டங்கள்ல உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன். ரைட்.